ஏ ஹாய், வெல்கம். திஸ் இஸ் ஷர்மிச்சாரு. இன்றைக்கி நாம் முயலில் வச்சு ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். முயல்னால் முயலை வச்சே கிடையாது, அதோட அந்த பிளட்டு வச்சு அதோட பிளட் வந்து ரொம்ப ஹேர் க்ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுண்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் அது என்னோடய பாட்டி கூட சொன்னாங்க, அந்த முயலோட பிளட்டு வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அப்படியே வாங்கிடணும். கடையில் போயிட்டு டைரெக்டாகவே கடையில் போயிட்டு முயல் விற்கிறவங்கிட்ட போய் எனக்கு அந்த முயல் பிளட்டு வேணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. அந்த பிளட்டு வந்து ஒரு நல்ல பியூர் காட்டன், அது வந்து அழுக்கான துணி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம நல்ல க்ளீன் காட்டனை வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு அது ஃபுல்லாக பிளட் ஆகிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பிளட் பேப்பர் தான் நான் வந்து ஆயிலுக்குள்ளே போட்டுட்ருக்கேன். இந்த ஆயில் வந்து செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில். இந்த ஆயில் வந்து சும்மா அதுக்காக கடையில் கிடைக்கிற லூஸ் ஆயில் அதெல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம வந்து எல்லாமே பியூராக தான் சேர்க்கணும். இந்த ஒவ்வொரு பேப்பர் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பேப்பர் கிடையாது, ஆக்சுவலாக அந்த காட்டன் தான். பட் பிளட்டு பட்டனால அது அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிட்டு அப்படியே இறுக்கமாயிடுச்சு, பேப்பர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன். இதை வந்து என் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க இப்போது எனக்காக. இதை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு இதை வந்து நல்லா டிப் பண்ணணும், ஒவ்வொன்றா அப்படியே உள்ளே போக போக விட்டு இதை நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணணும். இதுக்கு எனக்கு வந்து 2 days ஆச்சு இந்த ப்ராசஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டே போயிட்டு நம்ம போய் அந்த காட்டன் கிளாத்லாம் கொடுத்து அந்த பிளட்டை எடுத்து வச்சுட்டோம்ல, அதுக்கப்புறமா நம்ம கோகோனட் ஆயில் கூட வாங்கிட்டு வந்துடணும். 1 liter செக்கிலாட்டினது வர செக்கிலாட்டின எண்ணெய் அதையும் இந்த ஒரு பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறமா அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.